சீரியல்ஸ்க்கு பண்பு நிமிஷங்களுக்கு பெரிய பெரிய வணக்கங்கள். இப்போ நம்ம மீனா அப்படிங்கிற ஒரு சீரியல் சன் டிவியில் வந்திருக்கு. இந்த சீரியலை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இது முழுக்க முழுக்க ஒரு காதல் சம்மந்தப்பட்ட ஒரு சீரியலாக சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ஹீரோயினுடைய என்ட்ரி பார்க்கும்போது கயல் சீரியலில் கயலுடைய என்ட்ரி இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ப்ரமோஸ்லாம் பார்க்கும்போது தெரியும், அதே ஒரு ஸ்ட்ரக்சர், அந்த அதே மாதிரியான ஜுவல்ஸ், அதே மாதிரியான இன்ட்ரோ சீன்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. அண்ட் இது ஒரு லவ் பேஸ்டு ரொமான்டிக்கான சீக்வன்ஸாக இருக்க சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டுருக்காங்க. அண்ட் மீனா புத்தம் புதிய மெகா தொடர். ஆக்சுவலாக சபாஸ் மீனான்னு டைட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க, பட் மீனானே வச்சுட்டாங்க. அண்ட் ஆக்சுவலாக இவங்க உங்களுக்கு தெரியும், ஷில்பான்ற கேரக்டரில் ஆனந்தரகம் சீரியலில் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்டு இதில் ஹீரோவை யார் பண்ண போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா சித்தார்த்ன்ற கேரக்டர் பண்ணிட்டு இருந்தார்ல சுந்தரி சீரியல், அவர் தான் பண்ண போகிறாரு. ஆக்சுவலாக இந்த மாதிரி விஷயங்கள ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம் நான் நினைக்கிறேன். ஏன்னா சீரியலில் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் பண்ணுறவங்களை, சப்போர்ட்டிங் ஆக்டர் ஆக்ட்ரஸ் பண்ணுறவங்கள லீட் ரோல் பண்ண வைக்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது. இப்போ நிறைய பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதுக்கெலாம் காரணம் ஜீ தமிழ் தான் எனக்கு தெரிஞ்சு. ஆக்சுவலாக இந்த இன்னிங்ஸில் இதுக்கு முன்னாடி நிறையா பண்ணியிருக்காங்க, பட் இந்த இன்னிங்ஸில் ஜீ தமிழ் தான். ஏன்னா அவங்க பேரண்டு சீரியல் கொடுத்தாங்க, அமுதமன் லட்சுமி, ரெண்டு சீரியல் கொடுத்தே வரவா தமிழ் இண்டஸ்ட்ரியை அப்படியே நம்ம சீரியல் கேஸ்டிங் குரூப் செலக்ட் பண்ணாலும் சீரியல் நல்லா கொண்டு போக முடியும்னு ஒரு பாசிட்டிவ் வைப்பு கொடுத்தனால இப்போ செகண்ட் இன்னிங்ஸில் இது சூப்பராக போயிட்டுருக்கேன். ஃபஸ்ட் இன்னிங்ஸில் இது யார் வேணால் தொடங்கி வச்சிருக்கலாம், அதுக்கு மட்டும் தேவையில்லை. செகண்ட் இன்னிங்ஸில் சூப்பராக தொடங்கி வச்சிருந்தாங்க, அது சூப்பராக போயிட்டுருக்கு. சபாஸ் மீனா கூடிய சீக்கிரம் வரப்போகுது பற்றி ஒப்பீனியன் பண்ணுறதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ உங்களுக்கு.